உறவுகளுக்கு வணக்கம். லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளமாக தமிழர் வரலாறு என்பது அது மல்லர் வரலாறு, மல்லர் வரலாறு என்பது மருதநில மக்களுடைய வரலாறு என்ற ஆய்வுக்கிணங்க, கடந்து வந்த பாதைகளில் வடுக படையெடுப்பின் போது இந்த வீழ்த்தப்பட்ட பாண்டியர் குடிகளுக்காக எழுந்து போராடிய 1957 ஐயா தியாகி இமானுவேல் சாகரன் அவருடைய களப்பலிக்கு பிறகு இந்த மண்ணில் அதே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய அந்த மல்லர் குடியை இந்த மக்களிடமிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று என்பதற்காகவும் மீண்டும் பாண்டியர் குடியை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போராடிய நெல்லை நெப்போலியனாக சொல்லப்பட்ட ஐயா செல்லத்தர பாண்டியன் அவர்களுடைய களப்பலிக்கு பிறகு இந்த மண்ணில் பாண்டியர்களுடைய எழுச்சி என்பது ஐயா செல்லத்தர பாண்டியர்களுடைய வீழ்ச்சி, அவருடைய களப்பலி. அந்த மரபில் உதித்த அவருடைய பிறப்பில், அதாவது பெஞ்சமின் பெற்றெடுத்த பெருமகன் செல்லத்தர பாண்டியன் அவர்களுடைய மூத்த மைந்தனாக சொல்லப்படுகிற ஐயா வன்னிய குடும்பன் அவர்களிடம் இந்த தமிழர் வரலாறு மல்லர் வரலாறு என்ற நோக்கோடு அவருக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மல்லர் தமிழர் எல்லாம் அடங்கி போச்சு. மல்லர் மல்லர் என்ற சொல்லு வந்து எல்லா நிலங்களிலும் ஆளப்பட்டிருக்கு. அதனால வந்து இப்ப இதுல இடத்துல நீங்க சொல்றீங்களா, 5 நிலங்களை வேந்தன் ஆட்சி செய்தாங்கல்ல, அப்ப வந்து 5 நிலங்களை ஆட்சி செய்த வேந்தன் மருத நிலத்தில இருந்து தானே ஆட்சி செஞ்சிருக்கணும். வருது கம்பளை வருது, சிதறல் வருது, இப்படி என்ன வருது. அப்போ இதெல்லாம் மகளிர் மக்கள் அது யார் பண்ணிக்க, வெள்ளை வெள்ளையா பிறகு கோயில் காசி கோயில் வெள்ளை வெள்ளையா பிறகு வெள்ளையாளம் போட்டாங்க. இங்க என்ன பண்றாங்க, வேளாளம் மாத்திட்டாங்க. பணத்துல பணம் பார்த்து சாறு எடுக்கிறவங்கள பணஞ்சாறு எடுப்பது சாராரு போட்டிருக்காங்க. இவங்க இந்த அர்த்தம் தெரியாம பெருசா கொண்டு வேண்டி சான்றோன்னு எழுதிட்டாங்க. அப்பங்கய்யா உங்களுடைய பாருங்க, உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில பாலை நில மரவன் என்பது வேறு, மருது நில மரவன் என்பது வேறுங்கிறத நீங்க ஆய்வு சரி அதை சரின்னு சொல்றீங்களா? என்ன புறநானூறு அகநாறு எல்லாம் பார்த்தா மூலம் ஒரு எடுப்பாங்க மல்லர் மரவன். நிகழ்ச்சிகளை பாருங்க, நிறைய நிகழ்ச்சி மல்லர் மரபு தான். ஆனா இந்த மரபு தான் அந்த மரபு கேள்வி வரும்போது இப்ப எடுத்துக்கோங்க, இஸ்ரேல்ல வந்து போர் நடக்கு, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா சில இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, ஆரம்ப கண்டது இருக்கு. அதே மாதிரி இந்த செட்டர்லாம் குரூப்பா கையில் வச்சுக்கிட்டான். ஏன்னா பாளையங்கள் கொடுக்கும்போது வன்னியர் கொடுத்துருக்காங்க பாளையம், மல்லர் கொடுக்கல, யாதா கொடுக்கல, இந்த இந்த ஒரு கமிட்டியும் கொடுக்கறான். அங்க வன்னியர் இங்க ரெண்டு கமிட்டியும் கொடுக்கறான். சப்போர்ட்டட் சப்போர்ட் பண்ணும்போது அவன் கண்டிப்பா அவன் ஜெனுவனே கேட்டான். அதுக்கு என்ன பண்றான், பாளையம் பாளையங்க எதுக்காக கொடுக்கான், ஆளுக்காக கொடுக்க, ஆளை கொண்டு கொடுக்கல, அரசனா ஒண்ணு கொடுக்கல, பாளையங்கள் வசூல் பண்றதுக்கு வரி வசூல் பண்ணி தரணும். எனக்கு சண்டை வந்தா போர் படை கொடுக்கணும், எனக்கு ஓலை வரும், இவ்வளவு குதிரை, இவ்வளவு யானை, காணல் படை, 15 நாளைக்குள்ள சாப்பாடோடு அனுப்பணும். இதுதான் கண்டிஷன். அப்பவும் ஆர்காப் நவாப் சண்டை நடக்கு, அது நடக்கு, எவ்வளவோ வரும்போது ஒரு ஓலை வரும். ஓலை யாருக்கு வரும், நீயா ஜமீன்தாருக்கு வராது, அங்குள்ள கணக்கு பிள்ளைக்கு வரும். அவனுக்கு தமிழ் தெரியும், காஞ்சிபுரத்துக்காரன் தெரியாது. அப்ப பிளான் பண்றான், அப்ப என்ன பண்றான், என் கூட சேர்த்துக்கணும், நீ என் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க யாரும் எந்திரிக்க கூடாது, உங்களுக்கு என்னாலும் தரேன், நிலம் தரேன், இடம் தரேன், அது தரேன், பாளையங்கள் தரேன், எல்லாம் தரச்சானே. அந்த போர்க்குழு இருக்கும் இல்லையா, அது இப்ப அனுமந்த என்ன சொல்றாரு, நாயக்கர்கள் வரும்போது
நிறைய போர் எதிர்ப்பு போர் நடக்குது, எப்படிதான் அடக்கலாம்னு பாக்குறான். அப்ப அவங்களையும் கொடுப்போம், பிஜேபி காரன் கொடுக்கான், திமுக காரன் கொடுத்து அவங்க கட்சியில் எழுத்து போடுற மாதிரி எழுத்து போடுறாங்க. அப்ப இந்த குரூப்பும் மறவர் குரூப் ஒரு குரூப் வந்து அங்கு ஜாயின் ஆகும். அப்பங்க ஒரு விஷயம், அப்ப அந்த சேர சோழ பாண்டியர்களை வந்து வீழ்த்தியது நாயக்கர்கள், அது உங்களுடைய ஆய்வின்படி அது சரிதானே? அதாவது சோழ பாண்டிகள் தான் மெயின், சரி வீழ்த்தினது அவங்க தான். ஆமா, சேரர்கள் வந்து நம்பி இந்த பக்கம் மலை போறாங்க, சேரல் நாடு போயிறாங்க. அப்ப அந்த சோழனும் பாண்டியனையும் இந்த அந்த நாயக்கர்கள் வீழ்த்தியதற்கு துணை நின்றது பாலை நிலை மறவர்கள் தானே, அதுல எந்த மாற்றம் இருக்குங்க? பாலை நிலைன்னு சொல்ல முடியாது, மறவர்கள் இன்றைய மறவர்கள் பாலை நிலைன்னு சொல்ல முடியாது, பாலை நிலை இல்லையே தமிழ்நாட்டுல. சரி, அப்ப அந்த இதுக்கு துணையா இருந்தவர்கள் இன்றைய பாளையப்பட்டு வாங்கிய இந்த மறவர்கள் தானே, இந்த சோழ கண்டிஷனா தானே படம் எடுத்து வரி வசதி தண்ணி வரணும். இந்த சோழர்களும் பாண்டியர்களும் வீழ்த்தினது இந்த மரபு. சோழர்களை வீழ்த்துறது வந்து மராட்டியர் தான் மெயின், மராட்டிய வீழ்த்திருக்க, மராட்டிய அடிச்சுக்கான். ஆனா கால்டுவெல் எழுதுற புக்ல பாண்டியர்கள் வீழ்த்தினது ரெட்டிகளும் நாயுடுமே பச்சையளித்தார். சரி, அது துணை நின்றது துணைன்னு போடல. ஆமா, ஆனா பாளைய பட்டு கொடுத்தான்ல, கொஞ்சம் போல கொடுக்குறான், அதத்தையும் கேட்கிறேன். அவன் நீ தண்டவனே செய்ய முடியல, அப்ப அதான் அவங்களுக்கு. அவன் முத்து வீரப்ப நாயன் காலத்துல, முத்து வீரப்ப நாயக்கன் காலத்துல வந்து அந்த பாண்டியனுடைய குலக்கோடிகள் ஊர் ஊர் ஊர்வா இருக்காங்க, அங்கே நடப்பான் அந்த பலி வம்சாவளி மொத்தத்துல. மன்னன் சொல்ல முடியாது, மரவன் சொல்ல முடியாது, எங்கேயாவது உருவாட்டிருக்கும். அவன் தேடி தேடி கருவுறத்தான் சொல்ல படிச்சிருக்கேன், மறவர்கள். ஆமா, தெலுங்கு நாட்டுக்கு அங்கங்க போறிய பூலி தேவர் தரலையா, பூலி தேவர். அவரை அழிச்சதுல வந்து அந்த கான்சாரி கூட அங்குள்ள மரவர் ஜெமி, மத்த மரவ ஜெமி இருக்குல்ல, அவங்க எல்லாம் அந்த படையை சேர்ந்து சேர்ந்தா அழிச்சிருக்காங்க. அதுக்கு ஆமா, பூலி தேவர் அழிச்சு அவங்க. அப்ப இவங்க இவங்க இல்லாம அழி, இந்த கம்யூனிட்டி இல்லாம பாளையப்பட்டு இல்லாம தமிழ்நாடு இவ அழிய வந்திருக்காரு. நீங்க பாருங்களேன், நாயக்கர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது திராவிட கட்சியில மந்திரியா இருக்க யாரு, அமைச்சரா இருக்காரு, எம்எல்ஏ இருக்குது, எம்எல்ஏ இருக்குது, பிரசிடண்டா இருக்காரு, அவங்க தான் இருக்காங்க, ஓட்டு போடுறாங்க. இது பச்சை தெரியும் தானே, நான் கம்யூனிஸ்ட் போயிருந்தேன். அப்ப எதை சொல்றான், அந்த மரல் வந்து நாயக்கர் வந்து எலெக்ஷன்லன்னா வரவங்க ஒரு ஓட்டு சிதறாம போடுவாங்களாம், ஆனா பள்ளன்ல ஒரு ஓட்டு விடாது அப்படின்னு சொன்னாங்க. குத்து குத்துன்னு குத்துவாங்க. அப்ப என்ன, இங்க இங்க இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கத்துல மரம் கேட்டா என்ன மரம் வரணும்னா பாளையப்பட்டு மரம் வாங்க, பாளையப்பட்டு என்ன தெரியாது. அப்ப என்னன்னா, ஒண்ணு போட்டு ஒன்னு சின்ன மீனை போட்ட பெரிய மீன் எடுக்க மாதிரி இது குறிப்பா கையில் வச்சுட்டாங்க. அதுதான் என்ன சொல்லலாம், சங்ககால மரங்களுக்கும் பிற்காலமும் வித்தியாசமாக, பிற்காலம் பிற்காலம் பாளைய பாளையப்பட்டு மரங்கள் வந்து கொடுமை கொடுமை கொடுமையை ஆட்சி பண்றாங்க, ஆனா முக்கால் மேல் ஒரிஜினல் தமிழ் காப்பி வேறு, ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ணும்.